வணக்கண்ணே. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க பாலு, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் தம்பியோட அரசியல் பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இனிமேலாம் சரியாக போகும்னு மட்டும் தெரியுது. உன்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க, உனக்கு சீட் வேணும்னு நீ வாயால் சொல்லிடு. இல்லை, சீட் வாங்குவேன், ஜெயிச்சிடுவேன், எம்எல்ஏ வாயிடுவேன், ஆனால் அடுத்த மாதமே பை எலெக்ஷன் வந்துடும். புரியல? சிட்டிங் எம்எல்ஏ சத்தா பை எலெக்ஷன் தானே? தயாராயிரு. நான் எல்லாத்துக்கும் தயாராகிட்டேன், சாவுக்கும் தான். ரசக்கி, இது அட்வான்ஸாக வச்சுக்க. அரசியலில் எதிரி இருக்கணும், ஆனால் அவன் எனக்கு பயப்படுறவனாக இருக்கணும். எனக்கு பயத்தை ஏற்படுத்துகிறவன் எதிரியா இல்லை, நண்பனாக இருந்தாலே இருக்கக்கூடாது. கருப்பு பாலுவ தூக்கிடு. சொல்லு சகி. நாங்க ஏபிசிடி பேங்க்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு லோன் வேணுமா சார்? எனக்கு நீதான் வேணும், போன் வச்சு தொலைடி. ரொம்ப சந்தோஷம் சகி, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். எங்க இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு எங்க போறீங்க? நோக்க புருஷ வீட்டுக்கு போடி. டேய் வண்டிலேரா, வந்துடுறேன். இவனுங்க எல்லாம் யாருன்னு நினைச்ச? ஏன் பசங்க, நீ எல்லாம் தஞ்சாவூர் சப்ஜெயில் தாண்டி போயிருக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஜெயிலும் இருந்தவன் தானா? எனக்கே வேலை பேசுறேன், எவ எங்க ஆள் வச்சாலும் எனக்கு தெரியும். அவங்கிட்ட நான் பேச்சு கொத்துறவனே. என்னடா இவ்வளவு அலட்சியமா இருக்கீங்க? உயிருக்கு 50 லட்சம் வேலை பேசுறான். ஏதோ நான் இருக்க போச்சு, இதே வேற சைட்ல அழைச்சிருந்தா என்ன பண்ணுவ? உயிருக்கு என்ன வேலை கொடுத்து தயாராக இருக்கான்? உயிர் வேலை பேசுகிற உயிரா இது? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். டேய் சகி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. வணக்கம் சார். என்ன நடந்துச்சு சார்? இவர் சும்மா இல்லாமல் பண்ண வாங்கி சார். கட்சியில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தரதா ஒரு பேச்சு இருக்கு, அது விஷயமா கொஞ்சம் பேசணும், வாங்கன்னாங்க போனேன். கருப்பு பாலு அவர் தம்பிக்கு தான் சீட்டு, நீ ஒதுக்கிக்கேனாரு. நான் ஜெயிச்சா என்ன, என் கட்சியில் இருக்க துறை ஜெயிச்சா என்ன, அவனுக்கே கொடுக்க சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ யாரா என் தம்பிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு ஆளுங்களை செட் பண்ணி என்னை கொல்ல வந்துட்டாங்க சார். அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். கட்டை பாருங்கள் சார், வெட்டு எவ்வளோ பெருசுன்னு தெரியும். பால சம்பந்தமான எல்லா ஃபைலும் உடனடியாக என் டேபிளுக்கு வந்தாகணும். இமீடியட்லி அரேஞ்ச் எ ஸ்பெஷல் டீம். ஹலோ துரை, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேர் பேசுகிறேன். சொல்லு. முதல்ல பாலன் எஸ்கேப்பாக சொல்லுங்கள், அவர் என்கவுண்டர் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. என்னடா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்ன உன்னை என்கவுண்டர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க? கிழிச்சாங்க போடா. ஹலோ. ஏய் என்னடி, போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான் அண்ணா. கிளம்புனே அந்த போலீஸ்காரங்க புத்தி காட்டிட்டானே. வா நான் சொல்றது கேளு, அவன் கையில சிக்க கூடாது. சித்ரா நீ அண்ணே கூட கூட வா, கிளம்பு. வா நான் சொல்றது கேளு, எங்கடி போனா கிளம்பு. Thank you.
ஏய் கொஞ்சமா சாப்பிடுறா, வண்டி ஓட்ட வண்டி இருக்கு. மது வாய் வைக்கும் போது கண்ணு வைக்கிறிய. எனக்கும் மைதிலியை பிடிச்சிருந்துச்சு, மைதிலிக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு. என்ன சம்மந்தம் பேச வந்திருக்கியா? இல்லை சார், என்னை யாரும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எனக்கும் மைதிலிக்கும் எந்த விதத்துலையும் பொருத்தம் இல்லை சார். மகாராணி மாதிரி இருந்தவன் சார் பாலு பொண்டாட்டி, நடு ரோட்டில் முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போறானுவோம். என்னால வாழ்க்கை நாசமாக கூடாது சார். அவ அளவுக்கு அறிவுக்கு ஏத்த நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க சார். போயிட்டு வா. இனி என்னால கூட அவன் மேல படாது சார். எவ்வளவு சீக்கிரம் பண்ணுவீங்களோ பண்ணுங்க, நான் வரேன் சார். அண்ணா, இவ்வளவு நாள் நம்ம கட்டி காவந்து பண்ணி வச்ச மான மரியாதை எல்லாம் போச்சுன்னா அத்தாச்சி என்ன தப்பு பண்ணுச்சு? அதை ஊரே வேடிக்கை பார்க்க தலை முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க. அவன் கையை வெட்டணும், அப்பா ஒருத்த எட்டி உதச்சிருக்கான், அவன் காலை எடுக்கணும். சொல்றது கேளு. அந்த ஏஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐன்னு ஒருத்த விடாம தூக்கம்னா அவங்க துப்பாக்கில மட்டும் குண்டும் நம்ம துப்பாக்கில மட்டும் பொறியுருண்ட வரும், குண்டு தானே வரும், கொன்னுறா அவனோட. இனிமேல இந்த வேட்டி என்ன கட்டிருக்கணும். அவனு செத்தாதான் இந்த வேட்டி என் இடுப்புல இருக்கும், இல்ல சுருக்காத்தான் என் கழுத்துல கிடக்கும். விடுனோ, அவனுக்கு தேவை நீங்க யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். நான் போனா எல்லாத்தானும் அடங்கிடும். என்னது என்னது அடங்கிடுமா? உன்னை போட்டுருவாங்கன்னா போட்டுட்டும், பத்து தலைமுறை சொத்தையும் நூறு தலைமுறை வீரத்தையும் சேர்த்து விதைச்சு போயிருக்கானுங்க நம்ம தாத்தனு பாட்டனுங்கெல்லாம். எவனுக்கும் அஞ்சு வாழ வேணாம். அந்த சாவிய குடு. மாட்டா குடுறா. முடியாது அண்ணா, அண்ணா விடு, சொல்லு அண்ணா, போவானா அண்ணா, அண்ணா போவானா அண்ணா, அண்ணா 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 குடுறோம் ஏனா அண்ணா விடு, குமுறா போறானா அண்ணா, அண்ணா அண்ணா கேப்பா பாரு அண்ணா, இது சும்மா கேளுங்க மாட்டா, சும்மா கேளுங்க அண்ணா, அண்ணா அண்ணா குமுறானா, ஐயோ அண்ணா அண்ணா. எல்லாம் கரெக்டா இருக்கு சார். பின்னாடி செக் பண்ணியா? அடிஷனல் ரெண்டு செக் போஸ்ட் போடுறீங்க சார். எந்த காரணத்தை கொண்டாவே நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சார். டீக்கே ஜோ. எஸ் சார். பாலு பேசுறேன். சொல்லு எங்க இருக்க? இன்னும் ஒரு மணி நேரத்துல உங்க முன்னாடி இருப்பேன். அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி, என் தம்பி பொண்டாட்டி, என் ஆளுங்க எல்லாரும் என் வீட்டுல இருக்கணும். உன்னை எப்படி நம்புறது? உங்களை ஜனங்க நம்பலையா? நம்புங்க சார். எங்க வரணும்? தொலைக்காப்பிய சதுக்கம் நியூ பிரிட்ஜுக்கு வந்துரு. நான் உங்க மனசாட்சியை தொட்டு உண்மையை சொல்லுங்க சார். என் இடத்துல நீங்க இருந்து இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிருந்தா வந்திருப்பீங்களா சார்? வந்திருக்க மாட்டேன். ஏய், மனசுல இவ்வளவு தைரியம் வச்சிருக்கிற நீ அதை ஏடா தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துற? நான் பணத்துக்காக எவனையும் கடத்தினதில்லை.
யாரையும் சாகடிச்சதும் இல்லை. என் சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. பரவாயில்ல, தூக்குனேன். ரோட்டில் போகிற எறும்பு அது வழியாக போயிட்டே இருக்கணும். அது என் காலை கடிச்சாலும் நசுக்குவேன், உங்கள் காலை கடிச்சாலும் நசுக்குவீங்க. அதான் எனக்கும் நடந்துச்சு. எனக்காக அறுவாலை தூக்குனப்போ கூட என் மேலே இவ்வளோ கேஸ் கிடையாது சார். பாதிக்கப்பட்ட ஒரு நாலு பேருக்காக கேள்வி கேட்க போய் இவ்வளோ கேஸ். என்ன பண்ணுறது, தனக்காக வாழ்கிறவன் தியாகிங்கிறதும் ஜனங்களுக்காக வாழ்கிறவன் தீவிரவாதின்னு சொல்கிறது தான் இப்போ உலக நாகரிகமாக இருக்குது. விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க சார். சரி, கிளம்பு. சார், ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு போலீஸோட காலு கட்டி அழுத தாதாக்கள் தான் பார்த்துருக்கேன். தைரியமாக நேர்மையாக இருக்கிறவனுடைய உயிரை எந்த துப்பாக்கியாலையும் வேலை பேச முடியாது. இனிமே உன் மேலே ஒரு கேஸ் கூட வரக்கூடாது. ஏன் இடத்துக்கு வர இன்னொரு ஆஃபீஸர் என்ன மாதிரி இருக்க மாட்டான். போ சார். என்னை இறக்கப்பட்டு பாவம் விடலையே. யோ, உன்னை பெரிய வீரன்னு மதிச்சு தான் விடுறேன். போ. என்ன சார், தானாசிக்கு உன்னை போட்டு தெளிந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மெடல் கிடச்சிருக்கும். நீங்களும் கமிஷனாக இருப்பீங்க, நானும் ஒரு டிஎஸ்பி ஆயிப்பேன்ல. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே சார். ஹீ இஸ் கோயிங் த ராங் வே, பட் ஹீ இஸ் எ கிரேட் காய்.